எல்லாமல்ல சிவபரம்பொருளின் திருவுருட்கரணையினால் இன்று தாய்மான சுவாமிகள் பாடல் சிவன் செயல் அப்படின்ற தலைப்பில் பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி ஏற்கனவே சிவராத்திரி தான். அப்போ நம்ம சிவராத்திரி அன்னைக்கு சிவன் செயல் அப்படிங்கக்கூடிய தலைப்பில் பார்க்கறது சிவனுடைய திட்டப்படி தான் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திட்டநாதன் திட்டப்படி தான் நம்மளை அப்படியே வழி நடத்திட்டு போகிறார். என்ன என்ன என் செயல் எதுவுமே இல்லை, உன்னுடைய செயல் தான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம சரணடையும் போது அந்தந்த நாட்களுக்குண்டான இதை நம்ம ஏற்கனவே திருமூல திருமந்திரத்தில் இந்த செய்திகள்லாம் பார்க்கோம். நவராத்திரி நேரத்தில் நம்ம எந்த எந்த பகுதியை பார்க்கணும், நவாக்கரி சக்கரம் அப்படிங்கக்கூடிய பகுதியை, அபிராமி அந்தாதிங்கக்கூடியதை, அது பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இறைவனே ஏற்படுத்தி தரான். இப்போ நம்மளை வழிகாட்டுறது நம்ம சரணடைஞ்சிட்டோம்னு சொன்னால் இறைவன் நம்மளை வழிகாட்டுவான் அப்படின்னு. இந்த சிவராத்திரியினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் சிவன் செயலுடைய தன்மைக்கு நம்ம போகலாம். சிவராத்திரியினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, லிங்கோத்பவ காலம் அப்படிங்கக்கூடிய காலம் வரைக்கினாலும் குறைஞ்சபட்சம் விழிச்சிட்ருங்க அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் வந்து வகுத்து வச்சுருக்கிறாங்க. லிங்கோத்பவ காலம்னா இரவு சரியாக 12 மணி, ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி, அதனுடைய இயக்கத்தினால் பஞ்சபூதங்களும் இந்த உலக இயக்கங்கள் அனைத்தும் இயங்கி கொண்டிருக்கின்றன. ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியினுடைய இயக்கத்தினால், அவருடைய இயக்கத்தினால் தான் இப்போ அறியாமை காரணமாக சைவ சித்தாந்தம் தெரிஞ்சவங்களும் சரி வைணவம் தெரிஞ்சவங்களும் சரி எல்லாருமே அவரவர்கள் மனதிற்கு தோன்றியபடி கருத்துக்கள் சொல்கிறாங்க. இப்போ ஒருவேளை நான் சொல்கிறது கூட என் மனதுக்கு தகுந்த மாதிரி சொல்கிறதாக பிரத்தியாருக்கு தெரியலாம். ஆனால் உண்மையில் திருமூல திருமந்திரத்தை ஆதாரமாக கொண்டு நம்ம பார்த்தோன்னா திருமூல திருமந்திரத்தில் ஒன்றே ஆன அந்த பரம் தன்னுடைய வியாபகத்தன்மையினால் இந்த உலக சிருஷ்டி அனைத்தையும் படைப்பதற்கு பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் என்னும் 5 சக்திகளை படைத்து அந்த 5 சக்திகளுக்கும் உறுதுணையாக நிற்பதற்கு அருட்சக்தி அப்படிங்கக்கூடிய அந்த பராசக்தியினுடைய தன்மையும் படைத்து அந்த அருட்சக்தி வந்து உலகியல் இயக்கத்திற்கு வரும்போது அவள் குண்டலினி சக்தியாகவும் அவளே ஞான இயக்கத்திற்கு வரும்போது அருட்சக்தியாகவும் பரிணமிக்கின்றாள் அப்படிங்கக்கூடிய தத்துவத்தை திருமூல திருமந்திரத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ நான் இப்போல்லாம் நம்மளை வந்து பிளவுபடுத்துவதற்கு ஒரு காலத்தில் நம்மளை பிளவுபடுத்துவதற்கு வெளிநாட்டிலிருந்து ஆள் வந்தாங்க. அப்போ வெளிநாட்டிலிருந்து ஆள் வரும்போது ஜாதியின் பெயராலோ இனத்தின் பெயராலோ மதத்தின் பெயராலோ நாம் துண்டாடப்படவில்லை. ஒரு காலத்தில் நமது இந்தியா எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கங்கே தனித்தனியாக துண்டுபட்டு கிடந்தது. துண்டுபட்டு கிடந்த ஒரு இந்தியாவை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவைகளை எல்லாம் இணைத்து ஒரு இந்தியா அப்படிங்கக்கூடிய ஒரு முழு நாடாக, சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி 2 பேர் சண்டை போட்டுட்டு அவன் போனான்னா ஒரு லாப நஷ்டத்துக்கு கூட ஒருத்தங்க வரமாட்டாங்க. இந்தியா முழுதும் துண்டாடி கிடப்பதை ஒருங்கிணைப்பதற்கு, அதுவும் நம்மளை துண்டாடி தான் இந்தியா முதல்ல துண்டாடிச்சானா, முதல்ல துண்டாடலை, இந்தியா இந்தியாவே இருந்துச்சு. நம்மளை ஆள வந்த ஆட்கள் வந்து நம்மகிட்ட எப்படி வந்தாங்கன்னா வியாபார நோக்கத்தோடு வந்தாங்க. வியாபார நோக்கத்தோடு வந்தவர்களுக்கு நம்ம வந்து நம்மளுடைய பரந்த எண்ணத்தினால் அவர்களுக்கு தங்குவதற்கு, அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு, அவர்களுக்கு எல்லா விதமான வசதிகளும் செஞ்சு கொடுத்தோம். நம்மளுடைய அந்த இரக்க குணத்தை பயன்படுத்தி கொண்டு நம்மளை நம்ம நாட்டுக்குள்ள அந்நியர்கள் அனைவரும் புகுந்து நம்மளை பந்தாடிட்டாங்க. அதுக்கு அவங்க நம்மளை துண்டுபடுத்துவதற்கு அவர்கள் கையெடுத்தது வந்து நம்மளை வந்து பிரிக்கவே முடியாது, இந்துக்கள் இந்தியா அப்படிங்கக்கூடிய தேச பலம் நம்மகிட்ட இருந்துச்சு. அந்த தேச பலத்தினால நம்மளை பிடிக்கவே முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க இந்த தேசத்தை துண்டாடுவதற்கு, இந்த தேசத்தை நாம் கைப்பற்றி இந்த தேசத்தெல்லாம், இப்போ யானை இல்லாத நாடு கண்டம்ங்கிறது ஒன்று உண்டு, யானை இல்லாத கண்டம் இருக்குது, அருவிகள் இல்லாத கண்டம் இருக்குது, மலை வளம் இல்லாத கண்டம் இருக்குது, தாது வளம் இல்லாத கண்டம் இருக்குது, பூமியிலிருந்து இருக்கக்கூடியது. இப்படி நாட்டில் வந்து ஒவ்வொரு நாடு பெரிய பெரிய நாடுகள்லாம் அவைகள் பொருளாதாரத்தில், அதாவது வாரோடு எக்கனாமி வாரோடு ஃபினான்சியல், அம்மாதிரி நாடுகள் கூட தலைமை வகுத்து நம்மளையெல்லாம் ஆட்டி படைக்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு சொந்தமாக எதாக இருக்குன்னா எக்கனாமியும் பரோடு, அதாவது பொருளாதாரமும் அவங்க கடன் வாங்கி தான், டெக்னாலஜி பரோடு, நம்மகிட்டருந்து நம்மளுடைய தொழில்நுட்பங்கள் அத்தனையும் நம்மகிட்டருந்து கடன் வாங்கி, ஆனால் அவங்க நாட்டில் பெரிய வல்லரசு அப்படின்னு பேசக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு ஒரு பெருமையை அவங்க வச்சுக்கிட்டாங்க. ஆனால் எல்லாம் இருந்தும் அனைத்தும் இருந்தும்
என்னெல்லாம் நம்மகிட்ட எக்கனாமி இருந்தது, நம்மகிட்ட வந்து டெக்னாலஜி இருந்துச்சு, மிக நுட்பமான அறிஞர்கள் நம்மகிட்ட. அந்த இதில் பார்த்தீங்கன்னா, சித்தர் பாடலில் பார்த்தீங்கன்னா, காகபூஷண்டர் அப்படின்னு ஒரு மகான். இப்போ சித்தர் பாடல்கள் வந்து மக்களுக்கு வந்து என்ன கருத்தை சொல்கிறாங்க அப்படிங்கிறதே புரியலை. அவங்க சித்தர் பாடல்களில் அவங்க என்ன சொல்ல வந்தாங்க, நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்னு, இந்த ஒரு பாடல் சித்தர் பாடலை வச்சுக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் அறிவிலி ஆக்கிட்டாங்க மக்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, கடந்த 70 ஆண்டு காலமாக நம்ம ஆண்டவர்கள் நம்மகிட்ட தேச பற்றியோ தெய்வ பற்றியோ நமக்கு புகட்டலை. இந்த மெக்காலேன்னு ஒருத்தன் வந்து நம்ம நாட்டை துண்டாடுவதற்கு, இந்த ஜனங்களை துண்டாட எங்களால் முடியவே இல்லை. எத்தனையோ அவங்களுக்கு நாங்கள் டார்ச்சர் கொடுத்து பார்த்தோம். இந்தியாவினுடைய ஒற்றுமையை எங்களால் குலைக்க முடியலை, இந்தியாவை எங்களால் பக்குவப்படுத்த முடியலை. என்ன செய்யணும்? ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஜாதியின் பெயராலும், இனத்தின் பெயராலும், மதத்தின் பெயராலும், மொழியின் பெயராலும் அவர்களை துண்டாடி விடலாம்னு சொன்னாங்க. உடனே நான் தமிழன், நான் இந்தியன், நான் வந்து தெலுங்கன், நான் வந்து மலையாளியன், என்னென்னமோ சொல்லி நம்மளை புரிச்சிட்டாங்க. ஆனால் இறைவன் வந்து ஆரியன் கண்டால் தமிழன் கண்டாய் அப்படிங்கிறார் அப்பர் சுவாமிகள். 8வது நூற்றாண்டில், 7வது நூற்றாண்டில் அவர் சொல்கிறார், ஆரியமும் தமிழும் இறைவன் தெரிந்து வந்த மொழிகள். இப்போ நீ என்ன, இனி ஆரியம் இல்லடானா, இவனுக்கு ஒன்று வரலாறு தெரிஞ்சிருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா சாத்திரங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஒன்றும் இல்லை, இவன் நீ தமிழன் தமிழன்னு சொல்கிறாங்களே, இந்த தமிழனுக்கான பண்பாட்டில் சமய இலக்கியங்களில் மிக முக்கியமான இலக்கியம் அப்பர் தேவாரம். அதில் சொல்கிறார் அவர் ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாயின். அப்போ அதையும் தெரியலை. அவர் சொல்லியிருக்காருன்னா நீ வேத வாக்கா எதை எடுத்துக்குவேன். எதையுமே தெரியாத அறிவிலிகளாக இருந்து கொண்டு நம்மளையும் அறிவிலிகளாக மாற்றி விட்டார்கள். நம்மளும் நமக்கு எதுவுமே தெரியல. நம்ம பிள்ளைகளுக்கு நேற்றுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க, நாளைக்கு சிவராத்திரி தெரியுமாம், சிவராத்திரினா என்னன்னு கேட்குறாங்க. சிவராத்திரினா என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம அவங்களுக்கு என்ன சொல்ல, இல்லை எனக்கு அவங்கள்ட்ட ஏற்கனவே ரொம்ப நேரம் பேசிட்டேன், இனி சிவராத்திரின்னு பற்றி பேசுறதுக்கு எனக்கு வழியே இல்லை. இப்போ நம்ம இது மூலமாகவது அவங்களுக்கு போய் சேரட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு பதிவாக நான் இதை சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் சிவராத்திரியை பற்றி நிறைய வருஷம், நானும் 45 வருஷமாக கூவி பார்த்தேன், சொல்லியிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. சிவராத்திரினா என்னன்னு கேட்குறவங்களுக்கு என்ன சொல்ல, இப்போ இறைவன் தெரிந்த இறைவன் வந்து தன்னுடைய சிருஷ்டிக்காக வேண்டி தன்னிடமிருந்தே இத்தனை ஆற்றல்களையும் தோற்றுவித்தான். இது எது மாதிரி அப்படின்னா, ஒரு ஜனாதிபதி இருக்கிறாரு, ஒரு PM இருக்கிறாரு, ஒரு ஃபினான்சியல் மினிஸ்டர் இருக்கிறாரு, ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கிறாரு, ஒரு உள்ளுறவுத்துறை அமைச்சர் இருக்கிறாரு, அங்கங்கே எல்லாம் பிரிஞ்சு. ஆனால் இது ஒட்டுமொத்தமும் யாருடைய ஆற்றல், மக்கள் தங்களுடைய ஆற்றலை செலுத்தி ஓட்டு போட்டு இத்தனையும் பிரித்து இத்தனையும் கொண்டு வந்திருக்காங்க. நிர்வாக திறமைக்காக வேண்டி இப்படி பகுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த நிர்வாக திறமை மாதிரி இறைவன்கிட்டருந்து வந்த ஆற்றல்கள் இவைகள்லாம் இதை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு பெற்றோர்களுக்கே தெரியலையே. 3 தலைமுறை 4 தலைமுறை ஆச்சு, 70 ஆண்டு காலம்னா ஏறத்தாழ 3 தலைமுறைகள் 4 தலைமுறைகள் கடந்து போச்சு. பெற்றோருக்கு தெரிஞ்சது தானே இறைவன் வந்து ஆரியத்தையும் தமிழையும் இறைவன்கிட்டருந்தே நம்ம பெற்றுக்கிறோம் அப்படின்னு பெற்றோர்களுக்கு தெரியணும். தமிழ்ங்கிறது நம்ம வந்து யாருமே தனித்தனி இது கிடையாது, நம்ம துண்டாடப்பட்டுட்டோம். அதுக்கப்புறம் வல்லபாய் படேல்னு ஒரு பெரிய சரித்திர நாயகன் இந்தியாவில் தோன்றி துண்டாடப்பட்ட நாட்டை மீண்டும் ஒருங்கிணைக்கணும். அண்ணன் தம்பி ரெண்டு பேர் சேர்ந்தா கூட, ஊர்க்காரன்லாம் சேர்ந்து கூட அவங்கள ஒன்றிணைக்க முடியலை. அப்போ ஒரு நாட்டை ஒன்றிணைக்கிறதுக்கு அவர் எவ்வளோ பிரயாசம் எடுத்துப்பாரு நீங்கள் நினச்சி பாருங்க. ஒரு எத்தனை மாநிலங்கள், எத்தனை மாவட்டங்கள், எத்தனை மொழிகள், எத்தனை இனங்கள், அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து அந்த நாட்டை வந்து பண்ணார். 17 ஆண்டு காலம் நம்ம 17 முறை நம்மளை வந்து அடிச்சடிச்சு துரத்துனான் கஜினி முகமதுன்னு ஒரு அரசன் வந்து நம்ம நாட்டை எந்தெந்த வகையில் துண்டாட முடியுமோ அத்தனை முறை, 17 முறையும் நம்மளால் ஜெயிக்க வைக்க முடியலை. 18வது முறை நம்ம நாட்டு பிள்ளைங்களையே பயன்படுத்தி நமக்கு லஞ்சம் லாவண்யம் ஜாதி மதம் இனம் மொழி எல்லாத்திலையும் பாகுபடுத்தி அவன் உள்ள நினைஞ்சு நம்மளுடைய சொத்து, ஏன்னா எந்த வளம் இல்லை இந்த நாட்டில் அப்படின்னு சொல்றது பேச்சுக்கு இல்லை, உண்மையிலே எந்த வளம் இல்லை இந்த நாட்டில், எல்லா வளமும் இருக்கு. அத்தனை வளமும் கொண்ட அந்த நாட்டில் உள்ள எல்லா பொக்கிஷங்களையும் இன்னைக்கு பார்க்க போனா அந்த அளவற்ற எண்ணற்ற அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃபினிட்டி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றாங்க, அத்தனை சொத்துக்களையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். இது சரித்திரத்தில் நீக்கப்பட்டது. 17 முறை பெண்கள் இது மாதிரி ஆடை போட்டுட்டு நம்ம தெருவில் நடக்க முடியாது, அதுக்கு ஒரு வரி விதிச்சான் பெண்களுக்கு, இந்து பெண்களுக்கு ஒரு வரி விதிச்சான். அது இன்னைக்கு பார்க்க முடியாது, ஏன்னா நம்ம வந்து துவேஷத்தை வளர்க்கக்கூடாதான் நம்ம. அப்போ நம்மளுடைய அடையாளங்கள் எல்லாத்தையுமே நம்ம தொலைச்சிட்டோம். நம்மளை இப்படியெல்லாம் ஆண்டு நம்மளுக்குள்ள ஒன்றான ஒற்றுமையை தொலைப்பதற்கு
தனிநபர் அவனுடைய குடும்பத்தை பெருக்கிக் கொள்வதற்கு, அவனுடைய ஆற்றலை பெருக்கிக் கொள்வதற்கு இந்த நாட்டில் என்ன கயமத்தனம் உண்டோ, எத்தனை கேவலத்தனம் உண்டோ அத்தனையும் அவன் நடத்தி நம்மளை வச்சிருக்கிறான். அதுல சித்தர் பாடல்களும் அகப்பட்டு போச்சு பாருங்க. அவன் சித்தர் பாடல்கள் சொல்லும் போது நமக்கு அறிவில்லை பார்த்தீங்களா, 70 வருஷ காலமா நமக்கு வந்து யாருமே நமக்கு சொல்லித்தருவ காலையில் பாருங்க. நட்டகல்லை சுற்றியே நாலு புஷ்பம் சாத்தியே சொற்றி வந்து மனமன் என்று சொல்லும் மந்திர மேதடா, நட்டகல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கே. எப்போது நீ நட்டகல்லை சுற்றி நாலு புஷ்பம் சாத்தி நீங்கள் சிவராத்திரி இன்னைக்கு நவராத்திரி அப்படின்னு சொல்லி கல்லுக்கு நீ மாலை போட்டு சொல்றடா, அது வந்து நட்டகல்லும் உங்ககிட்ட பேசுமா? எப்போது அது பேசாது அப்படின்னா, நீ நாதன் அப்படிங்கக்கூடிய ஒன்றை இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியை நீ மேலெழுப்பி அந்த குண்டலினிங்கக்கூடிய உலக ஆயாத ஆய உலக நலனுக்கு பயன்படக்கூடிய அந்த ஆற்றலை பரநலன்கக்கூடிய மிகவும் மகோன்னதமான நிலைக்கு நீ மாற்றும்போது உனக்கு உள்ளேயே சிவம் வந்து குடிபுகுந்துப்பான். அது வரைக்கும் நீ புறத்துல பார்க்கலாம். பஞ்சபூதங்கள் பேசியிருக்கு, நம்மளுடைய பெரிய இலக்கியங்கள் இலக்கியங்களை சான்றா வச்சு பேசுறாங்க. அதுவும் எஸ்பெஷலி நம்ம நம்மளுடைய கலாச்சாரத்தை சீரழிச்சவங்களாம் காப்பியங்கள்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஐம்பெருங்காப்பியங்களை கையில் எடுத்துக்கிட்டு பேசுறாங்க. ஐம்பெருங்காப்பியங்கள் அனைத்திலும் சூரியனை குறி வச்சு பேசுறாங்க, சூரியன் பேசியிருக்கு. காற்றை குறி வச்சு பேசுறாங்க, காற்று பேசியிருக்கு. எல்லாம் பேசியிருக்கு, இயற்கை பேசியிருக்கு. அவங்க கிட்ட பஞ்சபூதங்களை சாட்சியாக வச்சு எது நடந்தானாலும் பஞ்சபூதங்கள் பேசியிருக்கு அவங்க கிட்ட, அவங்க அதை சாட்சியாக வச்சு நடக்கும்போது. இது இவங்க வந்து ராமாயணம் மகாபாரதத்தில் ஒத்துக்க மாட்டாங்க. ராமாயணம் மகாபாரதத்தில் பஞ்சபூதங்கள் எல்லாருக்கும் பேசியிருக்கு. அப்போ பஞ்சபூதங்கள் பேசக்கூடிய அளவிற்கு எங்கிட்ட தவ ஆற்றலும் எங்கிட்ட உடல் வலிமையும் என்னிட மன வலிமையும் இருந்ததுன்னா இவைகள் எல்லாமே எங்கிட்ட பேசும். அப்போ நான் அந்த மன வலிமையை வளர்த்து கொள்ளாத போது புறத்துல தான் நான் வந்து அந்த தெய்வத்தை ஏன் இப்போ இது நட்டகல் பேசுமா அப்படிங்கிறேன். நீ பேசுறிய ரத்த அஸ்த மாமிசனாலான பிண்டம் பேசுது, இதுல என்ன இருக்கு? இறைவன் கொடுத்த உயிர் இருக்க போய் பேசுற நீ. இது இதுல இருந்துகிட்டு மலம் சோறும் 9 வாயிற் குடிலை மலங்கள் புலனைந்தும் வஞ்சனை செய்யும் இந்த உடலுக்குள்ள சிவம் இருக்கும்போது அந்த கல்லுல இருந்தான நம்ம சாத்திரங்கள் என்ன சொல்லு? அகண்ட வியாபகமாக எத்துணையும் வேதமுடாது எல்லா உயிர்களையும் இறைவன் இருக்கிறார். சரப்பொருள்ல இருக்கிறான், அசரப்பொருள்ல இருக்கிறான். சராசர உயிர்கள் வரும், சாற்றிய பொருள்கள் வரும், விராவியுள் விளங்கும் மித்தகமணி அப்படிங்கிறாரு. உயிரற்ற பொருளையும் இருக்கிறான், உயிரற்ற பொருளையும் இருக்கிறான். உற்ற பொருளையும் அற்ற பொருளையும் அவன் இருக்கும்போது அவன் ஏன் பேச மாட்டான்? அந்த தன்மையை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க மறந்துட்டோம். சொல்லிக் கொடுக்க நமக்கே முதல்ல தெரியாத, இப்ப நம்ம எங்க சொல்லிக் கொடுக்க போறோம்? இறைவன் வந்து எங்கும் நீக்கமர நிறைந்தது, அங்கிங் எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த மூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது, தன்னருள் வழிக்குடே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்கு உயிராய் தலைத்தது. தன்னருள் தன் அருள் வழிக்குள்ளதான் இத்தனை நடக்குது. அப்ப இப்படிப்பட்ட பரத்தை நாம வந்து எப்படி அனுபவிக்கணும் அப்படிங்கிறத விளக்குறது இந்த சிவராத்திரி பொழுதுல. இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் திருவாசக சிந்தனையிலேருந்து உங்களுக்கு அடிக்கடி சொல்லி வந்திருக்கேன், இப்பவும் மீண்டும் நினைவுபடுத்துறேன். நம்மளுடைய ஒரு நாள் வந்து நமக்கு தேவர்களுக்கு ஒரு நாள் வந்து ஓராண்டு. நம்மள மாதிரி 365 நாட்கள் கொண்ட ஒரு ஆண்டு தான் தேவர்களுக்கு ஒரு நாள். நமக்கு 365 நாள், தேவர்களுக்கு ஒரு நாள். மனசு வச்சுக்கோங்க, கணக்கை கரெக்டா வச்சுக்கோங்க. 365 நாள் கொண்ட தேவர்களுக்கும் நமக்கு ஒரு நாள் இருக்கு. அப்ப அவர்களுக்கு அது ஒரு நாள், 365 நாள் கொண்ட ஓராண்டு அவர்களுக்கு ஒரு நாள், நமக்கு ஒரு நாள்ங்கிறது 24 மணி நேரம் கொண்டது நமக்கு ஒரு நாள். இப்படி 24 மணி நேரம் கொண்ட ஒரு நாள் மாதிரி 365 நாள் கொண்டது தேவர்களுக்கு ஒரு நாள். இந்த பூமியினுடைய சுழற்சியில் சூரிய சந்திரர்களுடைய சுற்றுப்பாதையில் நாம் வந்து பேரண்ட நாயகனை தேட வேண்டும், அருள் வெளியை நாம் நோக்க வேண்டும்ங்கக்கூடிய தேடுதல் வேட்டை உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒரு நாளில் அவரவர்களுடைய உணவு, அவரவர்களுடைய சுற்றம், அவரவர்களுடைய நட்பு, அவரவர்கள் சார்ந்த கல்வியின் பயன், பாரம்பரியம், எந்த தொற்றிலிருந்து அவங்க வந்திருக்கிறாங்க, ஆர்என்ஏ டிஎன்ஏ மாலிக்குலினுடைய தன்மை, இத்தனையும் சேர்ந்து ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 5 நொடியிலிருந்து 5 நிமிடம் வரைக்கு காஸ்மிக் எனர்ஜியோடு இந்த ஆன்மா தொடர்பு கொள்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு. இதே மாதிரி பளிங்குன்னு நம்ம சொல்றோம், அந்த பளிங்குக்கும் அப்புறம் வந்து நம்ம ஸ்படிகமலி மாலைன்னு ஒன்று போட்டுக்கிறாங்க, அந்த ஸ்படிகத்திற்கும் இதே மாதிரி அந்த ஆற்றல், அந்த காஸ்மிக் எனர்ஜியோட ஆற்றல் அதில் பிரதிபலிப்பதற்கு ஒரு நாளையில சில துளிகள், மணித்துளிகள், அதாவது 5 நிமிடத்திலிருந்து 5 வினாடிகள் வரை, மணித்துளி வேற, வினாடி வேற,
நிமிடம் வேற கணக்கு வச்சுக்கோங்க, 5 நிமிடத்திலிருந்து 5 வினாடி வரை, 5 வினாடியிலிருந்து 5 நிமிடம் வரை இந்த காஸ்மிக் எனர்ஜியை நாம் உள்வாங்கி கொள்ளக்கூடிய தன்மை ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு எல்லாருக்கும் உண்டு. ஆனால் நம்ம அந்த நேரத்தில் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் இவை வைப்பட்டு நாம் அந்த எனர்ஜியை பிடிச்சிக்கொள்ள விட்டுருக்கோம். இப்போ சாதாரணமாக நம்ம ஒன்று ஏதோ ஒரு புரியை நோக்கி நாம் வந்து அடிக்கிறோம் வச்சுக்கோங்க, அந்த புரியை நோக்கி நம்ம ஒரு கவனத்தை செலுத்தும் போது இங்கே ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க, இங்கே ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க, அங்கே ஒருத்தவங்க நம்ம எந்த புரியை நோக்கி வைக்கிறோமோ அங்கே ஒருத்தவங்க நின்று நமக்கு கையசைக்கிறாங்கன்னா நம்மளுடைய கவனம் செதறப்படும், அப்போ புரியை விட்டு நம்ம தவறிடுவோம். அது மாதிரி நம்மளுடைய புலன்களும் பொறிகளும் நம்மளது அந்த 5 வினாடியிலிருந்து 5 நிமிடம் வரை நடக்கக்கூடிய அந்த நிகழ்வை விட்டு நம்மளை வந்து நகர்த்திடுது. அப்போ நம்மளால் அதை உணர முடியலை. இப்படிலாம் இருக்கு நம்ம உடலுக்குள்ளேயே அந்த சாத்திரங்கள், காஸ்மிக் எனர்ஜியை பிடிக்கக்கூடிய சாத்திரங்கள் இருக்குது. அது வந்து நீ சரணாகதி பண்ணி உன்னுடைய உணவு நிலையையும் உன்னுடைய நட்பு சுற்றத்தையும் நீ தேர்ந்தெடுத்து கொண்டாயானால் உனக்கு இவைகள் இயல்பாக கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வச்சுருந்தாங்க. நீ உன்னுடைய நட்பை, உன்னுடைய சுற்றத்தை நீ பதப்படுத்தி வைத்து கொண்டாயினால் உனக்கு இயல்பாக கிடைச்சிரும் உன்னுடைய சரணாகதிக்கு ஏற்றவர். அப்படி நமக்கு வந்து யாருமே சொல்லித்தரல. நமக்கு என்ன சொல்லித்தந்தாங்க, சாப்பிட்றது, தூங்குறது, இனவருத்தி பண்ணுறது, புறத்தே உள்ள காட்சிகளை அப்படி எப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. வேற என்ன, குதர்க்கவாதத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க. அப்போ நிறைய படிச்சுட்டோம், நிறைய படித்து அவ ஏன் எதற்கு ஏன் எதற்கு கேட்கணும் தான், ஏன் எதற்குன்னு கேட்காம எல்லாம் வரக்கூடாது, கேட்கணும் தான். ஏன் எதற்குன்னு கேட்டு வரக்கூடிய அறிவினால நீ நம்ம ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. எங்கள் அப்பா கடைப்பிடிச்சாரு, எங்கள் தாத்தா கடைப்பிடிச்சாரு, எங்கள் முப்பாட்டம் கடைப்பிடிச்சா, எங்கள் ஒப்பாட்டம் கடைப்பிடிச்சா, நான் கடைப்பிடிக்கிறேன், எனக்கு அதுக்கு உரிமை இருக்குது, நான் இதை செய்வேன்னு நீ நம்பு, உனக்கு எல்லாம் நடக்க தான் செய்யும். அப்படி நடக்காம சசிவிராமன் வந்து அவங்க அப்பா சொல்லு, அவங்க தாத்தா சொல்லு, அவங்க முப்பாட்டம் ஒப்பாட்டம் சொல்லலாம் கேட்டு தான் அவர் இந்த விதியை கண்டுபிடிச்சாரு. ராமானுஜம் இந்த கணக்கை கண்டுபிடிச்சது அவங்க அப்பா சொல்லு, தாத்தா சொல்லு, முப்பாட்டம் சொல்லு. அவர் குதர்க்கவாதம் பண்ணி தர்க்கவாதம் பண்ணி கண்டுபிடிக்கல, கண்டுபிடிக்காமலாம் போயிட்டாங்க. இயற்கையை கண்டறிந்த எல்லாருமே இயற்கையோடு ஒத்து வாழ்ந்தாங்க, அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம், தனிநபர் ஒவ்வொருத்தரும் அவனவன் நம்மளுடைய அறியாமையை பயன்படுத்தி அவனவன் சம்பாதிப்பதற்கு நாம் நம்மளுடைய அறிவை இழந்துட்டோம். இந்த இயற்கை அறிவு தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளை யாரும் ஏமாற்ற முடியாது. அந்த இயற்கை அறிவு நமக்கு யார் உருவத்தில் எப்படி வருது அப்படின்னா, நீ ஒன் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இது சொன்னதெல்லாம் இது வந்து சயின்டிஃபிக்காக இப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ எல்லாரும் லேட்டஸ்டான பேச்சாளர்கள் எல்லாரும் இது விஞ்ஞான பூர்வமாக கண்டுபிடிக்காட்டியும் நம்ம சமயத்தில் எது சொன்னதோ அது சத்தியம். அதுக்கு இவங்க கண்டுபிடிச்சி சொல்லித்தான் நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்காட்டாலும் நீர் குளுமையாக தான் இருக்கும், தீ வெப்பமாக தான் இருக்கும். நீ கண்டே பிடிக்க வேண்டாம், தீல சுட்டு பார்த்தா அந்த பிள்ளை அது வெப்பமாக இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போகுது. அது சொல்லணுமா, உச்சி வெயில் வரும்போது சூரியன் வெப்பமாக தான் இருக்குன்னு அந்த குழந்தை தெரிஞ்சுட்டு போகுது. பூர்ணமி சந்திரன் வரும்போது சந்திரன் தன்னன் இருந்து தான் தெரிஞ்சுட்டு போகுது. இதுக்கு வந்து விஞ்ஞான பூர்வமாக இதில் இன்னும் ரேஸ் இருக்குது, பூமி இதில் இத்தனை வேற சுற்றி வந்து அதெல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. நம்ம அப்பா சொல்லி தந்திருக்கிறாங்க, நம்ம தாத்தா சொல்லி தந்திருக்கிறாரு, நம்ம முப்பாட்டம் சொல்லி தந்திருக்கலாம். நான் தலைமுறையாக சொல்லி தந்ததை நம்ம நம்ப மறுக்கும்படியான குதர்க்கவாதங்களை பேசியே அவன் 30 கொண்டாடுறான், அவன் 50 கொண்டாடுறான், அவன் ஓராண்டு எனக்கு கொண்டாட்டம் கிடையாதுங்கிறான். நீ 30 கொண்டாடி நீ 50 கொண்டாடுனா இது வந்து உனக்கு சமயம் சார்ந்து நீ வந்து மூட நம்பிக்கையில் இருக்கிறாங்கிறான். ஏன் நான் மட்டும் என் குடும்பம் வாழ்வதற்கு நான் 30 கொண்டாடலாம், நான் 16 கொண்டாடலாம், நான் 10 கொண்டாடலாம். அப்போ நீங்கள் கொண்டாடினா அது வந்து சமயம் சார்ந்ததா, அது மூட நம்பிக்கையா? நம்மளை பைத்தியக்காரங்களாக்கி ஒரு சாரார் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, அதுக்கு அவங்களுக்கு வெளிநாட்டு பணம், உள்நாட்டு பணம், மூடர்களுடைய கைக்கூலி எல்லாமே அவங்களுக்கு போய் சேருது. அது வேண்டாம். இப்போ நம்ம வச்சுக்கோம், இப்போ சிவராத்திரியினுடைய தன்மைக்கு வருவோம். சிவராத்திரி காலங்காலமாக எப்படி பின்பற்றப்படுதுன்னா நம்மளுடைய உடம்புக்கும் காஸ்மிக் எனர்ஜிக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அதை 365 நாளும் நம்மளால் கடைப்பிடிக்க முடியாது. ஏன்னா டெய்லி அது நடந்துக்கிட்டு இருக்கு. உழைத்து களைத்த உடல்கள் இந்த டெய்லி எப்போ நடக்குன்னு ஒரு அவேர்னஸ், அதாவது ஒரு விழிப்புணர்வு. அவேர்னஸ்னால் விழிப்புணர்வு. விழிப்புணர்வுங்கிறது நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம், இப்போ விழிச்சுக்கிட்டு இருக்குது, தூங்காமல் முழிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். முழிச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை, விழிப்பு உணர்வு. நம்மளுடைய உணர்வில் நாம் வந்து அகப்பகை புறப்பகை நல்லா கவனம் வச்சுக்கோங்க. அகப்பகை புறப்பகை, புறப்பகைன்னு என்ன, அண்டைய எல்லாரும் கூட சண்டை சச்சரவு அது இது அதை தவிர்க்கணும். அகப்பகைன்னு என்ன, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆசிரியம் இவர்கள் இவர்கள் குற்றவாளர்கள் எல்லாரும் அதுக்கு வச்சுக்கணும்.
அப்ப அந்த அகப்பகை புறப்பகை இரண்டிலும் இருந்து நாம் விடுதலை பெறுவதற்காக வேண்டி நாம் வந்து ஒரு விழிப்புணர்வோடு என் உடலை நான் இவைகளிலிருந்து பாதுகாத்தாலும் மரணமில்லா பெருவாழ்வு என்னும் ஒரு பெருவாழ்வு நம்மளுடைய சித்தர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. திருமூலர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு முன்னால மணிவாசக பெருந்தங்க வாழ்ந்திருக்கிறார். அவருக்கு முன்னால கோடானு கோடி மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. நாமும் வாழ்வதற்கு அவர்கள் வழி சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த வழியை நாம பின்பற்றணும்னா நானும் உழைக்கிறவங்களால இந்த விழிப்புணர்வோடு அவன் உழவனவன் உழவுல கவனம் செலுத்தினாதான் கலப்பை முறியாம மேடு பள்ளம் நோக்கி கலப்பையை ஊடி போறான்னு வச்சுக்கோங்க. எங்கேயாவது பாறையில போய் தட்டாம கொஞ்சம் லாத்தி விடுவான். அவன் இங்க விழிப்புணர்வு வச்சுக்கிட்டு அதை செய்ய முடியாது. தண்ணி பாய்ச்சறவன் மடையில தண்ணி கவனமா வச்சுக்கிட்டு இருக்கணும். இல்லாட்டி மடை இந்த இந்த வாய்க்கால் நிரம்பி அடுத்த இதுக்கு தண்ணி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இது வேஸ்ட். பொருளாதாரத்துல என்ன வகையிலலாம் நம்ம கவனம் செலுத்தணுமோ அதெல்லாம் செய்யணும். அப்ப அதுல வேஸ்ட். இப்படி ஒவ்வொருத்தனும் அவனவன் தொழில கவனத்தை செதறினம்னா அவனுக்கு வந்து அந்த தொழில் மேன்மை வராது. அப்ப அப்படிப்பட்ட ஜனங்களையும் இயற்கை வந்து நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடத்தை பாருங்க. நீ உழைக்க தாண்டா பிறந்திருக்கிற உழை, உழைப்பே தெய்வம், உழைத்தால் உறுதி உண்டு. இதை இவர் சொல்றார், உழைத்தால் உறுதி உண்டுங்கிறாரு திருவாசகத்துல. உழையும் உட்பக்கம் காண்பர், உழைத்தால் வந்து உனக்கு கூலி உண்டு எல்லாரும் சொல்றாங்க. அப்ப அந்த உழைக்கிற மக்களுக்கு கூலி கொடுக்கணும். அவனுக்கு அதுக்கான உணர்வை கொடுக்க வேண்டும். என்னை கொடுக்கறது ஏகாதசி சிவராத்திரி போன்ற நாட்கள்ல மாதத்துக்கு ரெண்டு சிவராத்திரி வருது, மாதத்துக்கு ரெண்டு ஏகாதசி வருது. உழைத்து கிடைக்கிற மக்கள் எல்லா நாளையிலும் உழைக்க முடியாது. அப்ப உழைக்க முடியாத மக்களுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த சிவராத்திரி பொழுதுல நம்ம ஒரு அடையாளப்படுத்தி காமிச்சாங்க. அதாவது நீங்க என்ன பண்றீங்க, நாள் முழுதும் ரொம்ப இயலாதவர்கள் லகுவான உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். இயல்கிற மக்கள் இன்றைக்கு முழுதும் நீங்க உங்களுடைய உணவை சுருக்கிக் கொள்ளுங்கள். விழிப்புணர்வு எப்போது வரும்னா சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா நம்ம எப்பவும் 8 மணி 9 மணிக்கு தூங்குற பழக்கம் உடையவர்களுக்கு அந்த 8:30 மணிக்கு இயல்பாக தூக்கம் வந்துடும். ஆரோக்கியமான உடலா இருந்ததுன்னா ஒரு யோகியை தவிர ஏனையோருக்கு ஆரோக்கியமான உடல்நிலை உள்ளவர்களுக்கு இரவுல கட்டாயம் 9 மணி ஆனா தூக்கம் வந்துடும். இது இயல்பு. அப்ப இயல்பாக தூக்கம் வரக்கூடிய அந்த உடம்புக்கு நீ ஒரு விழிப்பு உணர்வை கொடுக்கணும். அந்த விழிப்புணர்வு பேரண்ட நாயகன் எப்படி வரான் அப்படின்னா, அவன் வந்து நூலே நுழைவறிய நுண்ணியனாய் வந்து உன் பாலே புகுந்து உருக்கும் பாவகத்தில் வருகின்றான். அப்ப நூல் உணர்வு எங்கிருந்து வருகின்றது? அகண்ட விஸ்வமான அந்த பரம் தான் ஒவ்வொரு ஆட்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு உயிருக்கும் அவர்கள் தாங்கும் அளவு வெப்பமானியோடு அவர்கள் உடம்புக்குள்ள ஒரு ஆற்றல் உருவாக, ஒரு ஒளி உருவாக உள்ளே நுழைகின்றான். அப்படி நுழைகிற காலம் வந்து இந்த சிவராத்திரி புண்ணிய காலத்தில். அதாவது மகா சிவராத்திரின்னு இதை சொல்லுவாங்க. மாத சிவராத்திரி ரெண்டு வருது. அந்த எல்லா நாளும் நடக்கிறதானாலும் நம்மளால் அதில் செலவு பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி மாத சிவராத்திரியான இந்த புண்ணிய தினத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு விழிப்புணர்வோடு உங்களுடைய உணவை, உங்களுடைய உடையை, உங்களுடைய புறவழி சிந்தனைகளை, உங்களுடைய எண்ணச் சிதறல்களை நீங்கள் கட்டுப்படுத்தி கொண்டு நீங்கள் வந்து ஒரு நிறைவாக உங்களுக்குள்ள இறை உணர்வை தேடும் முகமாக, இறைவன் வேற எங்கேயோ இல்லை, நான் வந்து இத்தனை பஞ்சபூதங்களில் இறைவன் இருக்கிறான், சரப்பொருள் அசரப்பொருள் இருக்கிறான், ஆனால் உனக்குள்ளும் இருக்கிறான் அப்படிங்கிறத நீ உணரணும். அந்த உணர்வு உனக்குள்ள இவன் எப்போது வருவான்னா அகப்புகை, அகப்பகை இல்லாமல் புறப்பகை இல்லாமல் இருக்கும்போது அவன் வருவான். அப்ப அந்த அகப்புகையும் புறப்பகையும் என்னை வந்து அண்டாத வண்ணம் நான் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அவன் வரும் வேளையில் அந்த நூலை நுழைவறிய நுண்ணியனா என்பால் உச்சங்களிலாம் வந்து இறங்க போறான். நான் அப்போ பிளாட்ல இருக்கக்கூடாது. அதாவது நான் அப்போ வந்து வேட்டிக்கலா இருக்கணும், ஒரிஜாண்டலா படுத்திருக்க கூடாது. அந்த நேரம் வரைக்கினால் குறைஞ்சபட்சம் பிரஷர்காரங்க சுகர்காரங்க என்னால் இருக்க முடியாதுங்கிறவங்களுக்கு ஒரு அதுவும் நம்ம தர்மம் வந்து இடம் கொடுக்குது. நீ வந்து அப்படி இருக்க முடியாத போது நீ பிரச்சனை இல்லை, ஒரு மணி வரைக்கும் இருந்துக்கோப்பா. இது சமயம் சார்ந்தது அல்ல, இது வந்து ஏதோ ஒரு சடங்கு சார்ந்தது அல்ல, இது அனுசரிக்கக்கூடிய அனுபவம் சார்ந்தது. இது வந்து கொண்டாட்டம் இல்லை, திருவிழா மாதிரி புறத்தே பார்த்து ஆட்டம் பாட்டம் போட்டு கொண்டாடக்கூடியதில்லை. நான் வந்து உலகம் முழுதும் இயங்கி இருக்கக்கூடிய அந்த அருள் வல்லமும் எனக்குள் வந்து விழக்கூடிய நிலையை நான் வந்து அனுபவிக்கக்கூடிய மோன மௌனமாக இது நான் பெறணும்.
அதை வந்து பெறுவதற்கு அந்த அருளொளி என்னை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறது. அந்த தேர்ந்தெடுத்த அருளொளி இந்த காலத்தில் அது செயல்படுவதனால் நான் விழிப்போடு இருந்தேன். ஆனால் அது உணர, அது எனக்கு என்ன உணர்த்தும் பாடம், என்னுடைய ஆரண்யடியின் ஆளுக்குள்ள நான் எந்த வகையில் செப்பனிட்டு கொள்ள வேண்டும் என்று அதுவே எனக்கு உள்ளென்று உணர்த்தும். அது நீ இது செய்கே இது செய்யக்கனு மணிவாசகர் சொல்றாரு. என்ன வந்து செய்கே செய்யற்கனு சொல்லிச்சுன்னு அருப்பா சொல்லுது, செய்கே செய்யற்கனு அவர் சொன்னாருன்னு தாய்மான சுவாமிகள் சொல்றாரு. அது செய்கே செய்யற்கனு சொல்லிச்சுன்னு அவங்களும் இன்னை வரைக்கும் பேசப்படுதாங்க. நம்ம அப்பா அன்னை யார்கிட்ட, நம்ம வீட்டு பிள்ளைகிட்ட பேசப்படுதாரா? அப்ப கடையை கட்டினோம், யாரை கட்டினோடனே தூர போட்டுட்டாங்க. நம்ம தாத்தாச்சி பேசப்படுதாங்களாம், யாரை கட்டினோடனே தூர போட்டுட்டாங்க. அவங்க இன்னும் பேசப்படுதாங்க. ஏன்னு கேட்டா இந்த உணர்வை அவர்கள் தங்களுக்குள் தக்க வைத்து கொண்டதனால் அவர்கள் பேசப்படுகின்றார்கள். நாமும் அந்த உணர்வை தக்க வைத்து கொண்டோமானால் நாமும் பேசப்படுவோம். அப்படி பேசப்படுவதற்கான சாதனைகளும் சாத்தியங்களுமாக இந்த விழாக்களை நம்ம வச்சிருந்தாங்க. இந்த இது வந்து ஏன் வந்து சிவராத்திரியை கோயில் திருவிழாவில் சேர்த்து வைக்கல அப்படின்னா, கோயில்களில் வச்சிருக்கிறாங்கன்னா அனுபவிக்க வச்சிருக்கிறாங்க. ஒரு அனுஷ்டிப்பது அப்படிங்கக்கூடியது, நீ அனுபவப்படுப்பான், நீ உனக்குள்ள அனுபவப்படு. இந்த உணர்வு மெய்ஞான உணர்வு உனக்குள்ள அனுபவப்பட்டு உங்ககிட்ட இருந்தக்கூடிய மின்காந்த ஆற்றல்கள் எல்லாம் உன்னை சுற்றி இருக்க. 1000 பேர் ஒரு கோயிலில் போய் கூடுறோம், இங்கே பல மக்கள் கூடுறீங்க, இங்கே வந்து உங்கள் அனுபவம் அப்படி உங்ககிட்டருந்து யார் வந்து இந்த இதை சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த அனுபவம் போய் அப்படியே செதறக்கூடிய அளவிற்கு உங்ககிட்டருந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர் உற்பத்தி ஆகும். மின்காந்த அலைகள் உங்ககிட்டருந்து அது மிக விரிவாக ஆகும். அப்படி ஆகக்கூடிய அந்த ஆற்றலை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு சாதனையும் ஒரு சாத்தியமும் அதுதான் இந்த நிகழ்வோடைய தன்மை. அப்போ இந்த நிகழ்வுக்கு நம்மளை அப்படி ஒரு சாதனமுமாக அப்படி ஒரு சாத்தியமுமாக நாம் வைத்து கொள்வதற்காக வேண்டி நம்ம முன்னோர்கள் இந்த ஏகாதசி அன்னைக்கு இது மாதிரி வச்சாங்க. நாளைக்கு காலையில் சிவராத்திரி இன்னைக்கு, நாளைக்கு விடியாக்காலம் அமாவாசையோ பௌர்ணமியோ வரும், நாளைக்கு அது வரலை. இப்படி என்றைக்காவது ஒரு நாள் பல காலங்களுக்கு ஒரு முறை, நேற்றைக்கு பிரதோஷ புண்ணிய காலம், இன்னைக்கு சிவராத்திரி, நாளைக்கு சிவராத்திரிக்கு மறுநாள் சதுர்த்தசி புண்ணிய காலத்தில் வருது, நாளை மறுநாள் ஏகாதசி அமாவாசை வருது. இப்படி பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை வர்றதுனால இந்த இந்த சிவராத்திரி மிகவும் சிறப்பு வாய்ந்த சிவராத்திரி. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை இது வந்திருக்கு, பிரதோஷ புண்ணிய காலம் வந்திருக்கு, திங்கட்கிழமை சோமாவார புண்ணிய காலத்தில் சோமங்கக்கூடியது அருள் அனுபவ நிலைகள் 16 கலைகள் கொண்டது. அந்த சோம காலத்தில் வரக்கூடிய இந்த சிவராத்திரி அந்த 16 கலைகளும் ஒருங்கிணைந்து நாம் பெறக்கூடிய அருள் அனுபவத்தை வளர்க்கக்கூடியது. நம்ம ஏற்கனவே திருமந்திர சிந்தனையில் 16 கலைகளும் பற்றி நம்ம பாடியிருக்கிறோம், பார்த்துருக்குறோம், அதனுடைய விளக்கங்கள் பார்த்துருக்குறோம். அது எப்படி நம்ம உடம்புக்குள்ள நம்ம பிரசாத யோகம் அப்படிங்கக்கூடிய யோகத்தின் மூலமாக நாம் எவ்வாறு அதை பெறுவது அப்படிங்கக்கூடியதை பார்த்துருக்குறோம். அப்படிப்பட்ட ஒரு அருள் அனுபவ நிலையை பற்றிய ஒரு நாள் வந்து இன்றைய புனித தினம். இந்த புண்ணிய தினத்தில் நாம் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் கடைபிடித்த அந்த பாரம்பரியத்தை ஒட்டி நாமளும் அந்த காஸ்மிக் எனர்ஜியோடு, அதாவது பேரண்ட நாயகனுடைய அந்த இயற்கையினுடைய பேர் உணர்வோடு நம்மளுடைய உடலையும் மனதையும் தொடர்பு படுத்தி கொள்வதான ஓர் அருட்செயலாக இதை நாம் வச்சுக்கிட்டு, இந்த அருட்செயல் மூலமாக நாம் நிறைய இன்ப அனுபவங்களை நம்ம பெறலாம். இந்த இது வந்து அழியாத இன்பம் அப்படின்னு பேசப்படுது. நாம் மற்றது என்ன சாப்பிட்டாலும், ஒரு இனிப்பு சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பால்கோவா ரொம்ப பிடிக்கும் வச்சுக்கோம், பால்கோவா விட ஐஸ்கிரீம் பிடிக்காமல் இருக்குது, பால்கோவா சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்தில் ஐஸ்கிரீம் அது நட்ஸ் நிறைய போட்டு ஐஸ்கிரீம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓ அந்த இனிப்போடு இது நல்லாயிருக்கு. சரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், அப்புறம் அதை விட இனிப்பாக இமாம் பிரசாத் மாம்பழம் வந்துருச்சு, அது ரொம்ப இயற்கையினுடைய விளைச்சலோடு கூடிய மரத்திலே பழுத்த பழம் வந்துருச்சு, இதை விட இது இனிமையாக இருக்குது. ஒரு இனிமையை மாற்றி அமைப்பதற்கு இன்னொரு இனிமை வரும் உலகத்தில், அது சகஜம். ஆனால் எதனோடும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத இனிமை வாய்ந்தது இந்த அருள் அனுபவம். இந்த அருள் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கான சாதனையும் சாத்தியமும் இன்று அமைந்திருக்கிறதுனால இந்த புண்ணிய தினம், இந்த சிவராத்திரி புண்ணிய தினம் மிகவும் வணக்கத்திற்குரியதும் அனுசரிக்கக்கூடியதும் யோகிகளால் கடைபிடிக்கக்கூடியதும் பக்தர்களால் கடைபிடிக்கக்கூடியதும் சகல மார்க்கத்தில் உள்ளவர்களும் சரியை கிரியை யோகம் ஞானம் 4 மார்க்கத்தில் உள்ளவர்களும் அவரவர்களுடைய வழிபாட்டு முறைப்படி கொண்டாடக்கூடிய மிகப்பெரிய ஒரு தினம் இது. வந்து கொண்டாட்டம் என்பது நாம் அனுபவத்தில் உணரக்கூடிய ஒரு அனுபவ நிலை.
இந்த அனுபவ நிலையை பெற்று நாளைக்கு அதிகாலையில் எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்துக்குள்ளே காலையில் இந்த பாரணையை முடித்து கொள்வது நல்லது. நீங்கள் எல்லா விதமான காய்கறிகளோடும் கூடி காலையிலே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு பண்ணிக்கலாம். இப்போ இரவில் திருக்கோயில்களில் உள்ளவங்க பிரசாதம் எதுவும் கொடுத்தானாலும் அதையும் நீங்கள் வந்து உணவாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் கோயில் வளாகத்துக்குள்ளே அன்னம்பாலிப்பு நடத்தி அந்த அன்னம்பாலிப்பை இந்த இரவு பொழுதில் நடத்துகிறது அவ்வளோ உசிதமானது அல்ல. கோயில் பிரசாதம் வந்து அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர், அதாவது இத்தனை ஆற்றலும் கொண்ட அந்த பவர் அதில் இறங்கியிருக்கிறதுனால இப்போ இந்த சிவராத்திரி புண்ணிய தினத்தில் அதை நம்ம உண்ணலாம். அதை வாங்கி சாப்பிட்டுட்டு நம்மளுடைய விரதத்தை நம்ம அனுசரிக்கலாம். தேவாரம் பாடுறவங்க தேவாரம் பாடலாம், திருவாசகம் பாடுறவங்க திருவாசகம் பாடலாம். எதில் உங்களுக்கு மனம் ஒன்றுகின்றதோ பற்றுகின்றதோ அதை பாடி குறைஞ்சபட்ச லிங்க புண்ணியகாலம் வரைக்கும் முடிச்சுக்கிட்டு இருங்க. அதுக்கப்புறம் உங்களை முடிச்சுக்கிட்டு இருக்க வலிமையும் உடல் திறமையும் உள்ளவர்கள் காலை வரைக்கும் முடிச்சுக்கிட்டு இருங்க. இது உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள். உங்களுடைய உடல் தண்டுவடத்தில் அந்த சுழிமுனை நாடி பயணிப்பதற்கான ஏற்ற நாள். அந்த பரிபக்குவத்தை நம் முயற்சி சிறிது எடுத்தால் போதும், இயற்கை நமக்கு அருக்கொடையாக கொடுக்க வல்லது. அப்போ நாம் சிறிய முயற்சி எடுத்து பெருங்கொடையாக அது கொடுக்க வல்லதை பெற்றுக்கொள்ளும் கருணையே நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு அடையாளப்படுத்தி காட்டியிருக்காங்க. இன்னைக்கு நல்ல நாள் தங்கம், இன்னைக்கு நீ இப்படி இரு அப்படின்னு சொன்னால் இது மூட நம்பிக்கை. இதில் முன்னே முடிச்சுக்கிட்டு இருந்ததுனால முடிச்சுக்கிட்டு இருக்கிறதில்லை. விழிப்பு உணர்வை எல்லா பகைகளையும் தவிர்த்து பேருணர்வோடு கலக்கக்கூடிய ஓர் விழிப்புணர்வை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நமது முன்னோர்கள் நமக்கு அடையாளப்படுத்தி தெரியலை. என்ன கிழமை என்ன நாள் என்ன நடக்கணும் முன்னோர்கள் அக்கு வேறு ஆர்வமாக அடையாளப்படுத்தி காமிச்சிருக்கிறாங்க. காகபசுண்டர் ஒரு கருவில் வந்து ஒரு அந்த அந்த உள்ள வளர்ற குழந்தை ஆணா பெண்ணான்னு கவனிக்கிறதுக்கு அந்த வயிற்றில் கை வச்சு பார்க்க சொல்கிறார். அந்த குழந்தையினுடைய தலை மேலே இருந்தால் என்ன குழந்தை பிறக்கும், அந்த குழந்தையினுடைய தலை வந்து குறுக்கால இருந்து கைகள் குறுக்கால இருந்தால் அந்த குழந்தை என்ன குழந்தை பிறக்கும், அது ஆற்றல் மிக்கதாக இருக்குமா ஆற்றல் குறைந்ததாக இருக்குமா, உலகியலுக்கு பயன்படுமா அருளியலுக்கு பயன்படுமா விஞ்ஞானத்துக்கு பயன்படுமா தனக்கு மட்டுமே சுயநலத்துக்கு பயன்படுமா, அத்தனை இது ஆக்கு வேறு ஆணிவேராக பதிச்சு வச்சுருக்கிறார். இதெல்லாம் நமக்கு நம்மளுடைய சாத்திரங்கள் எல்லாமே நமக்கு மறைக்கப்பட்டுருச்சு. நமக்கு அறிவுறுத்ததுக்கு ஆள் இல்லை. திருவருள் கூட்டி வைக்க குறைஞ்சபட்சம் நமக்கு காதல் கேட்கக்கூடிய ஒரு புண்ணிய நாளும் கிடைச்சது. நம்ம அனுபவப்படக்கூடிய காலம் பின்னால் வந்தானே இருக்கட்டும். சரி, சிவராத்திரி புண்ணிய காலத்தில் தனியாக ஒரு கொன்றில் போட்டுருங்க. சிவராத்திரி புண்ணிய காலத்தில் நாம் வந்து இதை செய்தோம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிறைவோடு இன்றைய செய்தி சிவராத்திரி செய்தியை நிறைவு பண்ணுவோம். இப்போ தாய்மார சுவாமிகளுக்குள்ளே போவோம்.